நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை பாஜக டெல்லி அரசு உடனடியாக அங்கீகரித்து அதை சட்டமாக மாற்றுவதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். இங்கே பள்ளி தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு நீட் தேர்வை மட்டுமே நான் நடத்துவேன் என்று தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய நலனுக்காக இந்த நீட் தேர்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி பாஜக அரசினுடைய மக்கள் விரோத கொள்கையை கண்டித்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற தமிழக மக்களினுடைய ஜனநாயக கோரிக்கையை முன்வைத்தும் மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, விடுதலை தமிழ் புலிகள், தமிழ் புலிகள், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இயக்கங்கள் கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று முதல் கட்டமாக இந்த பாஜக அரசை கண்டித்து சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் ஒரு துவக்க போராட்டமாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே இப்பொழுது துவங்கி இருக்கிறது. பாஜக அரசு நீட் தேர்வை ரத்து செய்கின்ற வகையில் வரையிலும் தமிழ்நாடினுடைய சட்டசபை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரையிலும் கல்வியை மாநில உரிமைக்கு மாநிலத்தினுடைய உரிமையின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த பொதுப்பட்டியலுக்கு அவர்கள் கொண்டு சேர்க்கின்ற வரையிலும் இந்த ஜனநாயக போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த போராட்டம் ஒரு துவக்க போராட்டமாகத்தான் இப்பொழுது நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கடந்த காலத்தில் எப்படி ஒன்று திரண்டு வீதிகளில் மக்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்தோமோ அதுபோல இந்த நீட் அநீதிக்கு எதிரான அந்த போராட்டம் தொடரும். தங்கை அனிதா ஆரம்பித்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழின மாணவர்களினுடைய மரணம் என்பது சகிக்க இயலாததாக இருக்கிறது. இதற்கு முழு முதற் காரணம் பாஜக என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இப்படியாக தமிழ் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை சிதைத்து மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கின்ற ஒரு அராஜக மக்கள் விரோத தமிழின விரோத இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வரை இந்த போராட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தொடரும் என்பதை நாங்கள் இந்த சமயத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.